நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே தேவ சகாயம் மவுண்ட் தெற்கு தெருவை சேர்ந்தவர்தான் சகாய செல்வராஜன், வயது 40. இவர் ஒரு கட்டிட தொழிலாளி. இவருடைய மனைவிதான் டெல்வின். இவர்களின் வீட்டு பீரோவில் உள்ள 10 பவுன் நகையை காணாததால் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே ஆரல்வாய் மொழி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் தேவ சகாயம் மவுண்ட் நடுத்தருவை சேர்ந்த ஜோஸ் என்போரின் மனைவியான ரெப்சி, வயது 30 என்பவர் மீது சந்தேகப்பட்டு அவரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். இதில் நகையை திருடியது ரெப்சி என்பது உறுதியானது. ஏற்கனவே ரெப்சி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நகையை திருடி சென்றுள்ளார். இதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜாமீனில் வெளியே வந்து அந்த பெண் மீண்டும் தொழிலாளி வீட்டிலும் திருடியுள்ளார். இந்த பெண் சகாயம் செல்வராஜன் வீட்டில் நெருங்கி பழகியபடி நடித்துள்ளார். பின்னர் ஆளில்லாத நேரத்தை கண்காணித்து அவருடைய வீட்டுக்குள் நைசாக புகுந்து பீரோவில் இருந்த 10 பவுன் நகையை திருடிச் சென்றதும் தெரியவந்தது. மேலும் திருடிய நகையை வடக்கன்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் அடகு வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் நகையை அங்கு சென்று மீட்டனர். மேலும் ரெப்சியை கைது செய்து மீண்டும் சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.